வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மேடையில் வந்ததிலிருந்து ஒரே ஈசல் தொல்லை. 40 தொகுதிகளிலும் விரட்டி அடிக்கப்பட்ட ஈசல்கள் இங்கே வந்து எங்களை ஏன் இப்படி ஓட ஓட விரட்டுகிறீர்கள் என்று முறையிடுவது போல இருக்கிறது. இந்த ஈசல்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னென்றால், கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமியையே ஒன்றுமில்லாமல் செய்தது தளபதி அவர்களுடைய அரசு. இந்த ஈசல்களுக்கு ரொம்ப குறைந்த ஆயுள் காலம்தான். மதவெறி ஈசல்கள் இன்றைக்கு வண்டியிட்டு கிடக்கிற ஒரு காலம். மரியாதைக்குரிய இதே சென்னையிலே தான் 57 ஒரு தேர்தல். அந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி தேடி தந்த தன்னுடைய தம்பி கலைஞருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கணையாளியை அணிவித்தார்களாம். அந்த செய்தி எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். அன்றைக்கு அண்ணன் தன்னுடைய தம்பிக்கு கணையாளி மோதிரத்தை வெற்றி பரிசாக அளித்தார். அவருடைய 100 விழா கொண்டாடப்படுகிற நேரத்தில் அவருடைய தனையன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதிகளினுடைய வெற்றியையே ஒரு மோதிரமாக மாற்றி 100 விழா பரிசாக தன்னுடைய தந்தைக்கு அணிவித்திருக்கிறார். இங்கே ஒரு அருமையான கருத்தரங்கம். 100 துவங்குகிற பொழுதும் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதேபோல் இந்த நிறைவு நிகழ்விலும் வில்லிவாக்கத்தில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்தில் புகழ் அரங்கில் நான் நெஞ்சு கூட்டுக்குள்ளே வைத்து பெரிதும் நேசிக்கிற இரு அண்ணன்களோடு சேர்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழலில் நாம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம். சில பேர் 400 என்றார்கள், அவர்கள் தோற்றுப்போனார்கள். 40 என்று சொன்ன நாம் வெற்றி களிப்போடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். சில பேர் கேட்கிறார்கள், உங்களுடைய இந்தியா கூட்டணி என்ன செய்தது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அடக்கமாக சொல்வோம், நான் மனிதனே அல்ல, சொன்னது அவர்தான், நான் மனிதனே அல்ல, கடவுளினுடைய அவதாரம் என்று சொல்லப்பட்ட ஒருவரை காசி தொகுதியிலேயே 4 சுற்று வரை தண்ணீர் குடிக்க விட்டதுதான் இந்தியா கூட்டணி செய்த சாதனை. அதுவும் இங்கே பேசிய சகோதரர் சொன்னது போல, அவர்கள் இந்த தேர்தலிலே மக்களை விட ராமனைத்தான் அதிகம் நம்பினார்கள். அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, ராமர் கோயிலை மோடி திறக்கிறாரா இல்லை மோடி கோயிலை ராமர் திறக்கிறாரா அப்படின்னே நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தில் தான் கொஞ்சம் ஒடிசாவில் ஒருத்தர் சொன்னார், ஜெகநாதருடைய பக்தர் மோடின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மோடிய ஜெகநாதர் பக்தர்னு சொல்ல வந்தவர் வாய் குளறியோ இல்லை மனசுக்குள்ளே இருந்ததை சொல்லியோ அந்த ஜெகநாதரே மோடியுடைய பக்தர் தான் அப்படின்ட்டார். நான் மனிதனே அல்லன்னார். அதை எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வேற சொல்லணுமா அப்படின்லாம் சொன்னவரை, இரட்டை இன்ஜின் ஆட்சியை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டவரை வாடகை இன்ஜினிலே ஆட்சி செய்ய வைத்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை. இன்னும் சொல்லப்போனால், கலைஞர் அவர்களுடைய புகழரங்கம் என்று அவருடைய 100 விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அவரளவுக்கு பல்வேறு துறைகளிலே, நான் ஒரு ஊடகத்துறையிலே பணியாற்றுகிறவன் என்கிற முறையில் நம்முடைய பிரதமருக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர் ஒருபோதும் பத்திரிகையாளர்களை சந்தித்ததே இல்லை. அவரா வானொலியில் பேசிக்குவார், அவராக கைத்தட்டிக்குவார், ஆனால் எல்லா நேரங்களிலும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை ஒரு திருவிழா போகலவே மாற்றி காட்டியவர் கலைஞர். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கிறார்கள், உங்களுடைய அடுத்த நூல் எப்போது வெளிவரும்? கலைஞர் சொல்கிறார், எழுதி முடித்தவுடன் வெளிவரும். இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா, ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் யாரும் உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது. தாஜ்மஹால் ஒரு காதல் சின்னம், ஜெயின் ஜார்ஜ் கோட்டை என்பது, இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் என்பது ஒரு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட ஒரு அதிகார மையம். இன்றைக்கு கலைஞர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறார், தாஜ்மஹால் அங்கே ஒரு கொடி மண்ணில் புதைந்து கிடக்கிறது, ஜெயின் ஜார்ஜ் கோட்டை இங்கே ஒரு கொடி உயர பறக்கிறது என்று சொன்னார். அந்த கொடி வேற, இந்த கொடி வேற. அங்கே மும்தாஜ் என்கிற கொடி மண்ணில் புதைந்து கிடக்கிறது, இங்கே மூவர்ண கொடி நிமிர்ந்து பறக்கிறது என்று சொன்னவர் கலைஞர்.
நம்மகிட்ட பலரும் கேட்பாங்க. இங்கே நிறைய சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்க, நிறைய பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, மாமா அடுத்த ஜென்மத்திலையும் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணுங்கிறது தான் பல பேர் சொல்கிற வசனமாக இருக்கும். நான் ஒரு அக்காட்ட கேட்டேன், ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு இழிச்சவாய் அடுத்த ஜென்மத்தில் கிடைப்பானோ கிடைக்க மாட்டான்னு நினச்சி தான் நான் அடுத்த ஜென்மத்திலையும் நீ தான் வேணும் அப்படின்னு கேட்டேன்னு சொல்லி அந்த அக்கா ரகசியமாக சொன்னிச்சு. கலைஞற்ற இதே கேள்வி முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கு மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் யாராக பிறக்க விரும்புகிறீர்கள்? என்ன வேணாலும் சொல்லலாம். கலைஞர் சொல்கிறார், மறுபிறவி என்பதே ஒரு கற்பனை, கற்பனையில் இன்னொரு கற்பனையா, எனக்கு மறுபிறப்பிலே நம்பிக்கை இல்லை என்கிறார். தான் ஒரு நாத்திகன் என்பதை, எந்த இடத்திலும் ஒரு சுயமரியாதைக்காரன் என்பதை அவர் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. முதலமைச்சராக இருந்தாலும் நீங்கள் உங்களை என்னவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார், என்னை நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன் என்று அழைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அவரை கேட்டார்கள், நீங்கள் ஒரு இசை குடும்பத்திலே பிறந்தவர்கள், நீங்கள் ஏன் அந்த துறையை தேர்வு செய்யவில்லை என்று. அதற்கு சொல்லுகிறார், என்னுடைய தந்தையார் முத்துவேலர் அவர்கள் கூட ஒரு மிகச்சிறந்த நாதஸ்வர வித்வான் தான், ஆனால் நான் பிறந்த திருக்குவளையில் இவர்கள் எவ்வளவு பெரிய இசை மேதையாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய நிலவுடமையாளர்கள், ஆண்டைகள், பண்ணையார்கள் வருகிற பொழுது இவர்கள் துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி கொள்வார்கள் அல்லது கைகளுக்கு இடையே வைத்துக் கொள்வார்கள். இசை உயர்ந்ததுதான், ஆனால் இப்படி சுயமரியாதையை பாதிக்கிற இந்த தொழிலில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பெரியாருடைய அண்ணாவுடைய பாதையை தேர்வு செய்தேன், நான் இசையை விரும்புகிறேன், அதே அளவுக்கு சுயமரியாதையும் விரும்புகிறவன் என்று சொன்னார் கலைஞர். இன்னும் சொல்ல போனால், ஏன் இன்றைக்கு கலைஞரை நாம் கொண்டாடுகிறோம்? அவர் முரசொலி ஏட்டில உடன்பிறப்பே என்று அழைத்து எழுதிய கடிதங்கள் பல பக்கங்கள் நீளும். இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவரும் தினந்தோறும் இப்படி எழுதியதில்லை. அவசர நிலை காலத்தில் கூட ஒரு கடிதம் எழுதுகிறார், அன்னைக்கெல்லாம் பத்திரிகையில் எழுதுனா உடனே பிரசுரிக்க முடியாது, அதை சென்சாருக்கு அனுப்பணும். அதில் ஒன்றுமே எழுதலை கலைஞர் அந்த கடிதத்தில். ஒரு அன்னையை போல என்னை அரவணைத்து வளர்த்து சென்றவர் அண்ணா. இதில் என்ன அரசியல் இருக்குது, என்ன தவறு இருக்குது? சென்சார் அதிகாரி அதை அடிச்சுட்டாங்க. கலைஞர் எழுதுகிறார் பின்னாளில், அந்த சென்சார் அதிகாரிகள் அடித்த அந்த வார்த்தையையும் சேர்த்து இரவு விடிய விடிய அதை பிரிண்ட் செய்து அடுத்த நாள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா அவர்களுடைய சிலைக்கு அருகே நின்று கொண்டு, நான் ஒற்றை மனிதனாக ஒரு கையிலே கழகக் கொடியையும் மறு கையிலே முரசொலி ஏட்டையும் ஏந்தி விற்பனை செய்தேன். நான் முதலமைச்சராக இருந்தவர், ஆட்சியை இழந்த பிறகும் அவர் அந்த அஞ்சாமை என்கிற பண்பை கைவிடவில்லை. நண்பர்களே, அதனால்தான் முரசொலி ஏட்டிலே எழுதுவதை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அதனால்தான் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைந்து அவருக்கு அண்ணனுக்கு பக்கத்திலே கடற்கரையிலே இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகள் வரை போய், நீங்கள் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய உடல் அருகே நின்று அங்கே சென்னை கடற்கரையில் கலைஞர் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய அனுமதி கிடைத்து விட்டது என்று சொன்ன பொழுது அவர் அழுத அந்த காட்சி, அந்த காட்சியை நீங்கள் மறக்கக்கூடாது, அழுத காட்சி. இன்னொரு முறை சட்டமன்றத்திலே ஒருவர் இல்லாததையும் பொல்லாததையும் படித்துவிட்டு எழுதி கொடுத்ததை படிக்காமல் போன பொழுது அவரை நிமிர்ந்து பார்த்து ஒரு மென் சிரிப்பு சிரித்தார் அல்லவா, இந்த அழுகைக்கும் சிரிப்புக்கும் இடையிலேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது இருக்கிறது. அன்னைக்கு அடுத்த நாள் கலைஞர் அவர்களை அடக்கம் செய்த இடத்திலே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் போய் ஒரு முரசொலி ஏட்டை வைத்து விட்டு வந்தார். அவர் என்ன நினைக்கிறார்னா, கலைஞர் ஒவ்வொரு நாளும் சூரியனுடைய முகத்திலே கண்விழிக்கிறாரோ இல்லையோ, முரசொலியினுடைய முகத்திலே தானே கண்விழிப்பார். இன்றைக்கு கலைஞர் இறந்து விட்டாரே, அவர் முரசொலியை தேடுவாரே என்று நினைத்து அந்த ஏட்டை கொண்டு போய் வைத்து விட்டு வந்தார். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அரசியலானாலும் கலை இலக்கிய துறையானாலும் திரைத்துறையானாலும் அவர் பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதிய பிறகுதான், அதுவரைக்கும் சுவாமி நாதா என்று பேசிக் கொண்டிருந்த தமிழ் சினிமா
வெள்ளை திரையிலே ஒரு சிகப்பு நெருப்பு பிடித்து எரிய ஆரம்பித்தது. இளம் வயதிலேயே அவ்வளவு பெரிய வசனங்களை, ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய வசனங்கள், மனோகரா வசனம் இருக்கு, பூம்புகார் வசனம் இருக்கு, ஒன்றும் இல்லை. பராசக்தி படத்தில் ஒரு போலீஸ்கார் ஒருத்தனை பிடிச்சி வச்சு கேட்பார், டேய் நீ பிக் பாக்கெட்டா அப்படிம்பார். இவர் சொல்லுவார், இல்லைங்கய்யா நான் எம்டி பாக்கெட் அப்படிம்பார். தூங்கி விட்டவனை எழுப்பி விட்டு என்னடா முழிக்கிறேன்பார். தூங்கினவனை எழுப்பி விட்டா முழிக்காம என்னையா செய்வேன்னு கேட்பார். இந்த பஞ்சு டைலாக்னு சொல்கிறாங்கல்ல இப்போ, இந்த பஞ்சு டைலாக்லாம் அன்னைக்கே சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா, பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இருக்குது, பல மாநிலங்களில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஊப்பியில் இங்கே சொன்னது போல் அவர்கள் எந்த ராமனுக்கு கோயில் கட்டினார்களோ அந்த ராமருடைய கோயில் இருக்கிற அயோத்தி பைசாபாத் தொகுதியில் இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய சமாஜ்வாதி கட்சி பொது தொகுதியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை நிறுத்தி வெற்றி பெற செய்தது என்று சொன்னால் தமிழகத்திலே பேசப்பட்ட சமூக நீதி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. இந்தியா கூட்டணியின் சார்பில் ஜாதி வாரி கணப்பெடுக்கு என்கிற முழக்கம் வைத்த பிறகுதான் பாஜக பதறியது, பதை பதைத்தது, நாங்கள் இடஒதுக்கீட்டை பறிக்க மாட்டோம் என்று நீலி கண்ணீர் வடித்தது. ஆனால் அவ்வளவுக்கும் பிறகும் நாங்கள் 1925 என்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டிலே அகண்ட பாரதத்தை அமைத்து விடலாம், அரசியல் சட்டத்திற்கு மாறாக அர்த்த சாஸ்திரத்தையும் மனு சாஸ்திரத்தையும் கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னவர்கள் என்று கனவு கண்டவர்களுடைய ஆசையில மண்ணள்ளி போட்டதுதான் இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை. வர இருக்கிற பல பேர் எழுதிட்டு இருக்காங்க, 40 பேர் போய் என்ன பண்ண போறாங்க, கேண்டீனுக்கு போவாங்க. கேண்டீனுக்கு போறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு, வருகிற ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து தமிழ் புதல்வன் என்கிற பெயரில் அரசு பள்ளியிலே பயின்று உயர்கல்விக்கு செல்கிற ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஏதோ திராவிட மாடல் அரசுன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா சாதாரணம் இல்லைங்க. பல நீங்கள் மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா +2 முடித்த பிறகு பல பிள்ளைகளை கொண்டு போய் மில் வேலைக்கு சேர்த்து விடுவார்கள். ஒரு 10 வருஷம் அங்கே கடந்துட்டு வர்றப்போ 1 லட்சமோ 1.5 லட்சமோ வாங்கிக்கிட்டு வரும். இந்த வருஷம் ஒரு ஆய்வு சொல்கிறது, இந்த ஆண்டு அப்படி மில் வேலைக்கு விடப்பட்ட பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு. ஏன் பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போய் மில் வேலைக்கு விடலைன்னு சொன்னால், மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK Stalin அவர்களுடைய தலைமையிலான அரசு அரசு பள்ளியிலே பயின்ற பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்வார்களே ஆனால் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற திட்டம் மில் வேலைக்கு போகிற பிள்ளைகளை தடுத்து அரசு கல்லூரிகளுக்கு அனுப்புகிறது என்று சொன்னால், இப்படி படிக்க வைத்த காரணத்தினாலே தான், அதுக்காக துடித்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு 40-40 என்பது சாத்தியமாகி இருக்கிறது. கலைஞர் அவர்கள் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த அழைப்பிதழில், இருள் அகற்றிய சூரியன் இனம் காத்த நாயகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருமுறை தமிழக சட்டப்பேரவையில் கண்டே என்கிற எதிர்கட்சிக்காரர் கலைஞருடைய ஏதோ ஒன்று சொன்னவொன்னு சொல்கிறாரு, கலைஞர் அவர்களே நீங்கள் 3ம் தர ஆட்சியை நடத்துகிறீர்கள். கலைஞர் கோபப்படவில்லை, அவருடைய உடன்பிறப்புகள் சீறினார்கள், சினந்தார்கள். கலைஞர் கையை காட்டி விட்டு சொன்னார், நண்பர் கண்டே அவர்களே, நீங்கள் சொல்வது போல் நான் 3ம் தர ஆட்சியை நடத்தவில்லை, 4ம் தர ஆட்சியை நடத்துகிறேன் என்றார். கண்டேவுக்கே ஆச்சரியம், என்னடா நம்மளே 3வது தரம்னு சொன்னோம், இவர் 4ம் தரம்னு சொல்றாரே. அப்போதுதான் கலைஞர் சொன்னார், நீங்கள் சொல்கிறீங்களையா 4 வர்ணம் என்று, பிராமண சத்திரிய வைசிய கடைசியா சூத்திர, பெரும்பாலும் நம்மளாம் அதில் தான் இருப்போம். நான் இந்த 4வது என்று உங்களால் சொல்லப்படுகிற சூத்திரர்களுக்கான ஆட்சியைத்தான் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறேன், எனவே இது 4வது வர்ணத்துக்குரிய ஆட்சி, 4ம் தர ஆட்சி தான் என்று சொன்னவர் கலைஞர். அதனாலே தான் அந்த சமூகத்திலே பிறந்த பட்டியலினத்திலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது, ஏன்னா அந்த எந்த இன்ஜின் எப்போ பிடுங்கும்னு சொல்ல முடியாது. நிதீஷ்குமார் ஒரு காப்பி குடிக்கிறதுக்குள்ளேயே 2 கட்சி மாறுவார். சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் உள்ளே போயிருக்கிறார். இந்த 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ளேயே மோடிக்கு பாதி சொரிஞ்சு சொரிஞ்சு கீழே விழுந்துடும். இப்போ இனிமேல் இருக்கு பாரு வேடிக்கை, இதுமே போன தடவை அவர் வந்து பேசுனதெல்லாம் இதே என்ன பேசினார், கடைசி நாள் எதிர்கட்சிகள் எல்லாம் பால்கனியில் தான் வந்து உட்கார போகிறீங்கன்னாரு. இப்போ இவரே எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள்,
ஒரு பக்கம் நிதிஷ்குமாரையும் இன்னொரு பக்கம் சந்திரபாபையும் வச்சுக்கிட்டு அவங்க மடியில் போய் உட்காந்துக்கிட்டு தான் 5 வருஷம் வண்டியை ஓட்டணும். எப்போ எந்த வீலு எப்போ பிடுங்கும்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. இந்த தேர்தலில் அவருக்கு பேசிய பேச்சு கொஞ்சமாங்க. இதே நம்முடைய சென்னைக்கு வந்தார் பிரதமர் அண்ணாமலையை கேட்டார், நான் சென்னைக்கு வரேன், எங்கள் கூட்டம், நான் வந்தால் கூட்டம் வருமானன்னு. நீங்கள் வந்தீங்கன்னா ஊரில் இருக்கவனு அடுத்த ஊர் போயிடுவாங்க என்னார். எப்போ எங்கே கசகசன்னு கூட்டம் இருக்கும்னு கேட்டார். ஓரளவு பாண்டி பஜாரில் கூட்டம் இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே வந்துடுறேன்னார். ரோடு ஷோ நடத்தினார், 8 முறை வந்தார். கடைசியாக கன்னியாகுமரியில் கூட வந்து உட்காந்து அப்படியே விவேகானந்தரே விரண்டு போயிட்டார். நானே நீஞ்சி போய் தானையா தவம் பண்ணேன், நீ என்னையா இப்படி இங்கே அந்த இப்போ பார்த்தா நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா விவேகானந்தர் பாறை இருக்குது, அண்ணன் நாஞ்சில் சம்பத்து ஊர் அது. எனக்கு அந்த அதை பார்க்குறப்பெல்லாம் என்ன தெரியும், அது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கன்னியாகுமரிக்கு போனியா என்ன பார்த்தீங்கன்னு கேட்பீங்க, என்ன சொல்லுவீங்க, விவேகானந்தர் பாறையை பார்த்தேன். ஆனால் இப்போ போகிற பிள்ளைகளை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன். கலைஞருடைய சாதனை என்ன தெரியுமா, பாறை என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்தை சிலை என்று மாற்றி அழைக்க வைத்தது தான் கலைஞர் அவர்களுடைய சாதனை. விவேகானந்தருடைய பாறையிலே நின்று கொண்டு அப்படியே திருவள்ளுவரை பார்த்துருப்பார்ல. சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு வள்ளுவர் இவர்கிட்ட என்ன பேசியிருப்பாரு, என்னையா ரொம்ப அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்குதுன்னு பேசுகிற, நமக்கே சங்கடமாக இருக்குது. முந்தா நாள் பார்த்துருப்பீங்க, நம்ம அக்கா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி சொல்லி இருந்த ஆளுநர் பொறுப்பையும் விட்டுட்டு கடைசியாக அங்கே ஒன்றும் கிடைக்காம இந்த அமித்ஷா கூட்டு வச்சு அந்த திட்டு திட்டுறார். கீழே இறங்கி வந்து என்னக்கா ஒரு நிலைமை இப்படி ஆகி போச்சான்னு அது சொல்லுது, அறிவுரை வழங்கினார். எனக்கு தெரிஞ்சு யாரும் இவ்வளவு கொடூரமாக முகத்தை வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்கிற முதல் இவர் தான். அதையும் கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் அதுக்கு விளக்கம் சொல்கிற ஒரே அக்கா நம்ம அக்கா தான். அதில் கூட பயலுக ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து நீங்கள் அண்ணாமலையை திட்டிக்கிட்டு இருந்தா உங்கள் தமிழிசைங்கிற உங்கள் பேரை இந்தி இசைன்னு மாற்றி விட்ருவோம், கவனமாக இருன்னு சொன்னார். அவங்க என்ன சொன்னாரோ, இவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ நமக்கு தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மோடி அவர்கள் இத்தனை முறை 8 முறை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான் சொன்னார்கள், நாங்கள் சென்னை மக்கள் வெள்ளத்திலே தத்தளித்த பொழுது மோடி அவர்களே நீங்கள் வந்தீர்களா, ஆறுதல் சொல்ல வராத நீங்கள் இப்பொழுது ஆதாயம் தேடி வருகிறீர்கள் என்று ரத்தின சுருக்கமாக சொன்னார் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். திருக்குறள் மாதிரி சொன்னார், நாங்கள் வெள்ளத்திலே தவித்த பொழுது ஆறுதல் சொல்ல வராத நீங்கள் இப்பொழுது ஆதாயம் தேடி வருகிறீர்கள், நீங்கள் செய்த தமிழ்நாட்டுக்கு செய்த வஞ்சகத்துக்கெல்லாம் நாங்கள் வஞ்சகத்தை கணக்கு தீர்க்கிற நாள் தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னார். அது அப்படியே நிறைவேறி இருக்கிறது. 8 முறை சுற்றி வந்தார் தமிழ்நாட்டை. கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு ஏன் கலைஞரை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார் ஒரு எழுத்தாளர். இங்க வந்து கலைஞர் அந்த வள்ளுவர் சிலையை பார்த்த பொழுது மோடியை பார்த்து வள்ளுவர் சொல்லியிருப்பார், ஐயா உன் கையில் இருக்கிறதெல்லாம் அதிகாரம் கிடையாது, என்னகிட்ட தான் பெரிய அதிகாரம் இருக்கு, 4 சீட்டு போனால் உன் அதிகாரத்தை பிடிங்கிடுவாங்க, ஆனால் என் கையில் இருக்கிறது 133 அதிகாரம் என் கையிலே இருக்கிறது, அதில் ஒரு குரல் மக்கள் மக்களே போல்வர் கயவர் என்று வள்ளுவர் சொல்வதாக மோடி நினைத்திருப்பார். இதானே இப்போ இங்கே இருக்க ஆர்என் ரவி தானே திருக்குறளை மொழிபெயர்த்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவருக்கு. இளவே நண்பர்களே, இந்த முறை 40-40 என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி 2019 ஒன்றே ஒன்று மிஸ் ஆகி போச்சு. அதையும் சேர்த்து வச்சு அடித்து காட்டியிருப்பது தான் இங்கே இந்தியா கூட்டணி என்பதனுடைய சாதனை. அதனுடைய மைய இலையாக மைய பொருளாக மைய அச்சாக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள். இந்தியா கூட்டணி நிச்சயமாக நாடாளுமன்றத்தை நடுங்க வைக்கும். கடந்த முறை போல நீங்கள் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாது, இவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வரலாம் என்று நினைத்தீர்கள், அதிலே மண் விழுந்து விட்டது. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்தீர்கள், அதிலே மண் விழுந்து விட்டது. எனவே இரட்டை இன்ஜின் ஆட்சியை வாடகை இன்ஜின் ஆட்சியாக மாற்றி இருப்பது தான் இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை. அந்த வகையிலே சென்னையில் நம்முடைய வேட்புமனு தாக்கல் செய்கிற அன்னைக்கே அண்ணன் சேகர் பாபுக்கு இன்னொரு தரப்புக்கும் ஏழ்றேன், யார் முதல்ல தாக்கல் செய்கிறது அப்படின்னு. ஒருத்தர் நாங்கள் தான் முதல்ல வந்தார், நாங்கள் தான் முதல்ல வந்தோம்னார். அப்போ அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் சுயேச்சை மனு ஒன்று ஏற்றிருக்கீங்க, அவங்களும் எங்கால் தான்,
ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும்ல, யார் வேட்புமனு முதல்ல தாக்கல் செய்தாங்கிறது முக்கியம் இல்லை, யார் தேர்தலில் முதலிடத்தில் வருவாங்க என்பது தான் முக்கியம் என்று அன்றைக்கு சொன்னதை வட சென்னையையும் மத்திய சென்னையும் வெற்றி கோட்டையாக மாற்றியிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் இவர் 1000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்திவிட்டார். இவர் ஒவ்வொரு கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த இங்கே மதவெறி அரசியல் மூழ்கி கொண்டே இருக்கிறது. இவர் குடமுழுக்கு கோபுரத்துக்கு நடத்துகிறார், அங்கே அவர்களுடைய அரசியலிலே இடி விழுகிறது, அவர்களுடைய அரசியல் மூழ்கி போகிறது. அந்த வகையில் ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொன்னால் தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர் கலைஞர். மிக மிக ஒரு பின்தங்கிய குடும்பத்தில், பின்தங்கிய கிராமத்தில், பின்தங்கிய குடியில் பிறந்து தன்னுடைய எழுத்தாலும் உழைப்பாலும் பேச்சாலும் உலகமே நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையை படைத்தவர், தொட்டதுரை அத்தனையிலும் முத்திரை பதித்தவர் கலைஞர். அந்த வகையில் அவருடைய 100 ஆண்டை கடந்த ஆண்டு ஒரு 100 நிகழ்ச்சி, இந்த ஆண்டு ஒரு 100 நிகழ்ச்சி என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும், அதற்கு துணை நிற்கிற அவருடைய மேடையில் அமர்ந்திருக்கிற தளபதிகளுக்கும் நன்றி சொல்லி, கலைஞர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவது என்பது நாம் படிப்பது தான், நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு தலை சாய்ந்து நன்றி சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.